அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்கிங் ஜங்ஷன். இன்னைக்கு நம்ம குக்கிங் ஜங்ஷன் வீடியோஸ்ல ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெசிபி கேரட் பர்ஃபி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த கேரட் பர்ஃபி ரொம்ப சீக்கிரமா சுலபமா ஈஸியா பண்ணிடலாம். இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது கேரட்டு வச்சு செய்கிறதுனால, இது வந்து கேரட்டு நெய் எல்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப சத்தானதும் கூட. வாங்க, இது இந்த கேரட் பர்ஃபியை எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம குக்கிங் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் அழுத்திட்டீங்கன்னா நான் போடுற நியூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு மூணு கேரட்டை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம கேரட்டை துருவினதை இதோட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். உங்களுக்கு நெய்யோடு அந்த கேரட்டை வந்து நல்லா வதங்கணும், கலரும் மாறணும், கொஞ்சம் வதங்கவும் செய்யணும். கேரட்டு காய்கறி மட்டும் வச்சு சாப்பிடாமல் இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இடையில வேணால் கொஞ்சம் லைட்டாக நெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவு பால், பால் காய்ச்சி ஆற வச்ச பாலை நம்ம இதோட சேர்த்து இந்த கேரட்டை வந்து பால் ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். 5 நிமிஷத்தில் அந்த கேரட் வந்து அந்த பாலோட நல்லா வெந்துடும். பால் கொஞ்சம் சேர்த்து நம்ம பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பால் இல்லாமலையும் பண்ணலாம். இது பால் வச்சு இந்த கேரட் பர்ஃபி செய்யறனால ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ண முடியாது. செஞ்ச அன்னைக்கே காலி பண்ணிடுறது நல்லது. ஏற்கனவே நம்ம கேரட்டில் லேசாக வந்து ஸ்வீட்டு இருக்கும், அதனால் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சுகர் சேர்த்துக்கிட்டா போதும். நீங்கள் இனிப்பு அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த இது வந்து கரெக்டாக இருக்கும், இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இதோட அதே மாதிரி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் அதுவும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பால் பவுடர் சேர்க்கும் போது அந்த கேரட் பர்ஃபி நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா ருசியாகவும் இருக்கும். இந்த பால் பவுடர் வந்து நம்ம கடைகளில் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், 10 ரூபா பக்கெட்லேருந்தே கிடைக்கும். பால் பவுடர் கட்டு நல்லா கிளறணும் கேரட்டோட. ஏலக்காய்த்தூள் போட்டுக்கோங்க. நல்லா சுருண்டு வரணும். கொஞ்சம் கெட்டியானதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெய் இலையில வந்து லேசாக நெய் தடவி போட்டிருக்கேன், நீங்கள் அப்படியே கூட போட வேண்டாம். நேராக நீங்கள் தட்டில் கூட நம்ம போட்டுக்கலாம், தட்டில் லேசாக நெய் தடவி கூட நம்ம போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பட்டர் பேப்பரில் கூட நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நம்ம கரெக்டாக அந்த ஓரங்களை வச்சு நம்ம ஷேப் மாதிரி கொண்டு வந்துடணும். ஒன்று போல் ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்டு மேலே வந்து பாதாம் பருப்போ முந்திரி பருப்போ கொஞ்சம் உடச்சி அது மேலே வந்து ஒரு சேர்த்துடலாம். பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் பொடியாக துருவி நம்ம தூவிக்கலாம். ஓரங்களை வச்சு அந்த ஷேப்பை வந்து ஒழுங்காக கொண்டு வந்துடுங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து செட் ஆகணும். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் போட்டுக்கோங்க. சூப்பராக கேரட் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேரட் பர்ஃபியை ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் வீட்டில். இன்றைக்கி நம்ம குக்கிங் ஜங்ஷன் வீடியோஸில் ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெசிபி கேரட் பர்ஃபி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கேரட் பர்ஃபி ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக ஈஸியாக பண்ணிடலாம். இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கேரட்டு வச்சு செய்கிறதுனால, இது வந்து கேரட்டு நெய் எல்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப சத்தானதும் கூட. வாங்க, இது இந்த கேரட் பர்ஃபியை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம்.